நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு வித்தியாசமான, ஒரு அபூர்வமான தலைப்பை எடுத்துக்கொண்டு, அந்த அபூர்வமான தலைப்பாக இருந்தாலும் அதற்குள்ளே வருகின்ற சில விஷயங்களை வந்து விளக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜியில் வந்து சூரியனும் சந்திரனும் ஒளி மூல கிரகங்கள். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் வலுவிழந்தாலும் சூரியனும் சந்திரனும் வலுவிழக்கக்கூடாது. அப்படி வலுவிழக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னுடைய வழக்கம். மூல நூல்கள்லேயும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தாலும் இதுதான் உண்மை. அதாவது 9 கிரகங்களில் ராகு கேதுக்கள் முதன்மை கிரகங்களாக சொல்லப்பட்டிருப்பதன் அர்த்தம் என்னவென்றால், ஒளியை மறைக்கின்ற, சிறிது நேரமாவது மறைக்கின்ற ஒரு ஜாதகத்தில் ஒளி பொருந்திய தன்மையை, இருளடிக்கின்ற ஒரு தன்மை வந்து ராகு கேதுக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் வந்து ராகு கேதுக்கள் ஒரு முதன்மையான மூல கிரகங்களாக சொல்லப்பட்டன. அதனை அடுத்து சூரிய சந்திரர்கள் சொல்லப்பட்டார்கள். கிரகங்களுடைய வலிமை தத்துவத்தின் அடிப்படையில் கேதுவும் ராகுவும் தான் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நியாயமாக ராகு தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பொதுவான அத்தனை மூல நூல்களும் கேதுவைத்தான் அதிக வலிமையுள்ள ஒரு கிரகம் என்று சொல்லுகின்றன. அதோடைய சூட்சுமத்தை அறியறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படும். ஆயினும் நம்முடைய வரிசைப்படி அப்படின்னு வந்துட்டால், கிரகங்களில் 9 கிரகங்களை அதிக வலிமையுள்ள கிரகங்களை வரிசைப்படுத்துங்கள் என்று என்னை வந்து அதிகமான வலிமையுள்ள கிரகங்களை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே, நான் வந்து முதன்மையாக ராகுவைத்தான் வரிசைப்படுத்துவேன். முதல்ல ராகு, இரண்டாவது கேது, மூன்றாவதாக சூரியன், நான்காவதாக சந்திரன், இப்படித்தான் வரிசையில் வருவேன். ஆனால் மூல நூல்களில் முதல்ல கேது அப்படின்னு இருக்கு. சரி, அது ரெண்டாவது பார்ப்போம். இங்கே ஏற்கனவே இந்த கிரக வலிமை வீடியோக்களில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த அமைப்பில் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலுவிழக்கக்கூடாது. அப்படி வலுவிழந்தால் அவருடைய காரகத்துவம் கிடைக்காது. அப்படி அந்த காரகத்துவம் கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? சூரியனும் தந்தையும் தாயும், சூரியனும் சந்திரனும் தாயும் தந்தையுமாக நம்முடைய ஜோதிடத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையும் அதுதான். அதற்கான காரகத்துவம் அவர்களிடம்தான் இருக்கிறது. அப்போ இந்த நிலையில் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வலுவிழக்கிறார்களோ, பலம் இழக்கிறார்களோ, அந்த வலுவின் அடிப்படையில், அந்த ஸ்ட்ரென்த்தோட அடிப்படையில் அவர்களுக்கு தாய் தகப்பன் நன்றாக இருக்க மாட்டார்கள் அல்லது இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது விதி. இப்போது இன்றைய நாள் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு ஆய்வு தலைப்பு, தத்து கொடுக்கப்பட்டவர்கள், தத்து எடுத்தவர்கள். இந்த தத்து கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே, அவருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் 4-9 இந்த காம்பினேஷன்ஸ் வலுவிழந்து பின்னர் வலுவாகி இருக்கும். ஏன் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வலுவிழந்து வேதிக ஸ்தலத்தில் அது ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறதா வலுவில்லாமல் இருக்கிறதா, ஜோதிடத்தில் எதுவுமே நேரடியாக போதிக்கப்படுவதில்லை. ஜோதிடத்தில் எதையுமே நேரடியாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரியாது. மறைமுகமாக, வேறு விதமாக, முரண்பட்ட விதத்தில் தான் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கிரகம் வலுவிழக்கிறது, நேர் வலுவிழக்கிறது, அது மறைமுகமாக வலுப்பெறுகிறது. இந்த மாதிரியான இதில் தான் வந்து உங்களுக்கு உண்மையின் பலன்கள், சூட்சுமங்கள், பலன்கள் பிடிபடும் உங்களுக்கு. எந்த ஒரு கிரகமும் நேர் வலுவிழந்திருக்கிறதா, வலுவிழந்து அது மறைமுகமாக வலுப்பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு அதற்கு அடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் வருமே தவிர, ஒரு எந்த விஷயத்தையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு 2+2=4 அப்படின்னு ஜோதிடம் உங்களுக்கு சொல்லி தராது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் இல்லை இது. இது வந்து ஒரு வேறு விதமான மறைமுக கணக்குகள் உள்ள ஒரு சாஸ்திரம். இதனால தான் ஜோதிடம் வந்து ஒரு ஜிம்மிக்குன்னு சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் பொருந்தும் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்வதன் காரணம் இதுதான். ஒரு ஜிம்மிக் ஆர்ட், எந்த நிலையிலும் எப்படி பார்த்தாலும் எங்கே ஒட்ட வைத்தாலும் அது ஒட்டும் அப்படின்னு சில பேர் குற்றம் சாட்டுவதற்கு காரணமும் இதுதான். இந்த சூட்சுமத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான். ஆகவே சூரியனும் சந்திரனும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவிழந்து பின்னர் வலுவாகி இருக்கின்றவர்கள் தத்து கொடுக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் இன்னொன்று என்னென்னா, என்னதான் சூரியனும் சந்திரனும் வலுவிழந்தாலும் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னாலும் எந்த ஒரு குழந்தைக்குமே அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருந்து இல்லாமல் போயிருக்கிறார்கள், அதுதான் உண்மை.
அதாவது நாம் அனைவரும் யாரோ ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிறோம். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிறவர்கள் அந்த தாயை தகப்பனை தக்க வைத்துக் கொள்கிறோமா, அவர்களால் வளர்க்கப்படுகிறோமா, கடைசி வரைக்கும் அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்கா, கடைசி வரைக்கும் அவர்கள் நம்மை ஆதரித்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அடுத்த ஸ்டெப்பே வந்து ஜோதிடத்தில் போக முடியும். எப்படி ஜோதிடத்தில் ஒன்றாம் வீட்டில் ஆரம்பித்து பனிரெண்டாம் வீட்டில் வெளியேறுகிறீர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒன்றாம் பாவகமான லக்னத்தில் நுழைந்து பனிரெண்டாம் பாவகமான விரயஸ்தானத்தில் விரயமாகிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய தத்துவம். அதற்கு நடுவில் இந்த ஒன்றாம் பாவத்திற்குள் நம்மளை நுழைய வைத்த தாய் தந்தையருக்கான அமைப்புகள் எவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர் நேரடியாக தாய் தகப்பனுடைய இருக்கிறாரு, அல்லது வேறு விதமான தாய் தகப்பனால் வளர்க்கப்படுகிறார், அல்லது தாய் தகப்பனை இல்லாமல் வளர்கிறார் அப்படிங்கிற அமைப்பு. அதுதான் இப்போ தத்து கொடுக்கப்பட்டவர் தத்து கொடுத்தவர் அப்படின்ற சப்ஜெக்டில் இப்போ வந்து அதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த தாய் தகப்பன் அமைப்பை நிறைய பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த தாய் தகப்பன் அமைப்பை வந்து நம்மளால் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, சிலருக்கு 20-22 வயசு வரைக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க, சிலருக்கு 30-35 வயசு வரைக்கும், ஒரு சிலருக்கு 40 வயது வரைக்கும், சில பேருக்கு 50 வயது ஆகிற வரைக்குமே தாய் தகப்பன், இன்னும் சிலர் 70 வயது, அவருக்கு 70 வயது ஆகும், அவருக்கு 70-72 வயது ஆகும், தகப்பனாக 95 வயசு வரைக்கும் இவரோட இருப்பார். ஆக அவரவருடைய ஜாதகத்தில் சூரியனும் 9ஆம் அதிபதியும் சந்திரனும் 4ஆம் அதிபதியும், சூரியன் 9ஆம் அதிபதி 9ஆம் வீடு, சந்திரன் 4ஆம் அதிபதி 4ஆம் வீடு, இந்த 6 விஷயங்களும் எவ்வாறு வலுத்திருக்கிறதோ, நேர்வலு மறைமுகவலு இவற்றை பொறுத்து ஒரு மனிதனுக்கு அந்த தாய் தந்தை அமைப்பு இருக்கும். தற்போது இப்போ வந்து ஸ்க்ரீனில் ஒருத்தரோடது போட சொல்கிறேன், இவர் வந்து தத்து எடுத்தவர், இப்போது உங்களுக்கு வந்திருக்கும். இப்போது ஒருவர் தத்து எடுத்தவர், குழந்தை இல்லாதவர், முதல்ல வந்து தத்து கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு 2 ஜாதகம் இப்போ பார்க்க போகிறோம், அதில் வந்து தத்து எடுத்தவர் யாருன்றதை முதல்ல போட்டுடுறேன். தத்து எடுத்தவருக்கு, அப்போ தத்து எடுத்தவருக்கு என்ன அமைப்பு இருக்கும்னா, அவருக்கு குழந்தை இல்லை, அதனால் அவர் வந்து தத்து எடுக்கிறார். அப்போ என்ன நடக்கும், அவருக்கு 5ஆம் பாவகம், ராசி லக்னத்திற்கு 5ஆம் பாவகம், அவர் குழந்தை இல்லாமல் தானே தத்து எடுக்கிறார். அப்போ அந்த புத்திர பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் பாவகமும் குருவும் 5ஆம் அதிபதி, இந்த மூன்றும் அவருக்கு வலுவிழந்து, இதில் ராசி இலக்கணம் ரெண்டையும் வேதிக் அஸ்ட்ராலஜியில் பாரம்பரிய ஜோதிடத்தில் சேர்த்துக்கணும். நான் சொல்லாமலேயே அனைத்து விஷயங்களுக்கும் பாரம்பரிய ஜோதிடத்தில் ராசி இலக்கணம் இரண்டையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் பலன் பார்க்க முடியும், பலன் அறிய முடியும். இரண்டுமே ஒரு 50-60-40% சொல்லிக்கலாம், லக்னத்திற்கு ஒரு 60%, ராசிக்கு ஒரு 40%. ஏன்னா லக்னம் தான் முதன்மை. சில பேருக்கு அரிதான, சில பேருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாகிற நிலைமையில் இந்த குழப்பமே தேவையில்லை, அத்தனையும் ஒரே பாவகத்தின் மூலமாக பார்த்து விடலாம். ஆக இந்த அமைப்பில் நான் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சொல்லிக் கொடுத்தாலும் அவை ராசி லக்னம் இரண்டிற்கும் பொதுவானது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணும். அப்போ ஒரு தத்து எடுக்கிறார், ஒருவருக்கு குழந்தை இல்லாமல் தத்து எடுக்கிறார் அப்படிங்கிற போது அவருடைய லக்னம் ராசி, லக்னம் வந்து சில நிலைகளில் 60-40 அப்படி தான் வரும், லக்னமே முதன்மையானது அப்படிங்கிற நிலைமையில் லக்னத்தின் மூலமாக முதல்ல பார்க்கறது 60% மதிப்பு கொடுக்க வேண்டும், அதன் பின்னர் ராசியின்படி பார்க்கப்பட வேண்டியது 40%. சில இடங்களில் 70% லக்னம் 30% ராசி அப்படின்னு வரும், அது வேறு இடங்களில் பார்க்கலாம். இப்போது இந்த தத்து எடுத்தவருடைய ஜாதகம் இப்போது இங்கே திரையில் போடப்பட்டிருக்கும், பாருங்கள். இந்த தத்து எடுத்தவர் 6/12/1956 பிறந்திருக்கிறார், டிசம்பர் 6ஆம் தேதி 1956, அதிகாலை 1:50 காரைக்குடியில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகம் இப்போது போடப்பட்டிருக்கிறது. இவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னம், கன்னி லக்னம், லக்னத்தில் குரு, 2ல் சுக்கிரன், 3ல் சூரியன் சனி ராகு, 4ல் சந்திரன் புதன், 7ல் செவ்வாய், இந்த 7ல் செவ்வாய், 9ல் கேது, இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு. ஆக இவருக்கு 5ஆம் பாவகம் கடுமையான பலவீனம் அடைந்திருந்தால் மட்டுமே அவருடைய 5ஆம் பாவகம் கடுமையான பாவத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே அவருக்கு குழந்தை இல்லாத தன்மை இருந்திருக்கும். இன்னொன்று, குழந்தை இல்லாத தன்மையினாலே அடுத்து மனைவி ஜாதகத்தையும் பார்த்தணும்னு சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருக்குமே வந்து குழந்தை இல்லாத அமைப்பு வெகு துல்லியமாக அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும், இது வந்து சர்வ நிச்சயமான ஒன்று. வேதிக் அஸ்ட்ராலஜியில் எப்போதுமே அஸ்ட்ராலஜியில் ஒரு 80% தோராயமானது, அனுகூலம், இது ஒரு அனுமானத்திற்குரியது அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நிச்சயமாக அஸ்ட்ராலஜியில் வந்து எல்லாமே 100% துல்லியம் தான், ப்ரெடிக்ஷனை வந்து எப்போவுமே வந்து ஒரு துல்லியமான ஒரு அமைப்பில் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். அந்த அமைப்பின்படி இங்கே பார்க்கப்பட்ட ஜாதகத்தில் கண்ணுக்கு நேராக பளிச்சென்று தெரிவது என்னவென்றால்,
லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியான சனி, லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியான சனி தனக்கு மிகவும் ஆகாத ஜென்ம விரோதியான சூரியனோடு சேர்ந்து, அடுத்து தனக்கு மிகவும் ஆகாத பகைவரான செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து பாபத்துவமான ராகுவோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார். இவர்களோடு எந்த நிலையிலும் குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளவில்லை, புதன் கூட தொடர்பு கொள்ளலை. அப்ப சனி வந்து முற்றிலும் தன்னுடைய நிலையை ஆதிபத்திய காரகத்துவ ஆதிபத்திய காரகத்துவத்தை வந்து கடுமையான அமைப்பில் கொடுத்தாலும் ஆதிபத்தியத்தை தருகின்ற இணைப்பு நிலையில ரொம்ப இழக்கிறார். இன்னொன்று, தன்னுடைய கொடும் மூன்றாம் பார்வையால் ஐந்தாம் பாவகத்தையே பார்க்கிறார். அதையும் பாருங்க, நல்லா இந்த ஜாதக கட்டத்தை பாருங்க. இந்த ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் அதிபதி சனி மூன்றில் மறைந்து சூரியனோடு, ஜென்ம விரோதியான சூரியனுடன் இணைந்து ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாகி, அதாவது சனி வந்து 13 டிகிரியில் இருக்கிறாரு, சூரியன் 20 டிகிரியில். அப்போ 7 டிகிரிக்குள்ள சனி வந்து அஸ்தகங்கம் அடைந்து பகை வீட்டிலும் அமர்ந்து அஸ்தகங்கமும் அடைந்து, அதே நேரத்தில் ராகுவோடு, ராகு எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, 4 டிகிரியில் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து ஒரு 9 டிகிரிக்குள்ளே இணைந்து கிரகண நிலையிலும் இருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளீட்டாக சனியுடைய பாபத்துவம். இவ்வளவு பாபத்துவமான சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் தன்னுடைய ஐந்தாம் வீட்டையே பார்க்கிறார். அப்போ என்னாகும், இங்கே வந்து நீங்கள் சொல்லுகின்ற ஒரு பாவகாதிபதி அந்த பாவக வீட்டை பார்த்தால் அந்த பாவகம் வலுப்பெறும் அப்படிங்கிற அமைப்பு இங்கே செல்லுபடியாகாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை சொல்லவே முடியாது. எந்த ஒரு நிலையிலும் இந்த இடத்தில் இருக்கின்ற சனி நிச்சயமாக மகா பெரிய பாவக இதை செய்வார். அவருடைய பாவகத்தை அவரே பார்த்து கெடுக்கிறார் அப்படிங்கிறதான் சரி. ராசிக்கு ஐந்துக்குடையவரான செவ்வாய் அந்த வீட்டிற்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். இப்போ முதன்மை நிலையாக எடுத்துக்கொண்டால் ராசி லக்னத்திற்கு இரண்டு அமைப்புமே புத்திர தோஷம் என்ற வகையில் கடுமையான குற்ற அமைப்பில் இருக்கு. பாபத்துவ சனி, சனியுடைய பார்வை சர்வநாசம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சனியின் பார்வையில் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போது சனி கடும் பாபத்துவத்தில் இருக்கிறாரோ அப்போது அவர் இருக்கின்ற பாவகம் இருளடையும். கடும் பாபத்துவத்தில் இருக்கணும். கடும் பாபத்துவம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஒரு தனக்கு ஆகாத ஜென்ம விரோதி, தன்னுடைய விரோதி, கூடவே இருள் கிரகம், அஸ்தகங்கம், நீச்சம். இந்த நீச்ச பங்கமாகிறது சனிக்கு, அதுவும் வேற இன்னொரு அமைப்பு சொல்லியிருக்கிறேன். ஆக இத்தனை நிலைகளிலும் சேர்ந்து கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருக்கும்போது சனி வந்து கொடுமையான விஷயங்களை செய்வார். அவர் இருக்கும் இடத்தை கெடுப்பார். அதே போல் தன்னுடைய தான் பார்க்கும் வீடுகளை சர்வநாசமாக்குவார். ஆக இந்த அமைப்பின்படி அவருக்கு மூன்றாம் வீட்டில் போய் மறைஞ்சு உட்கார்ந்து சூரியனோடு, எப்பவுமே சனி வந்து சூரியனோடு இருந்தால் சூரியனும் பதற்றமாவார், சனியும் பதற்றமாவார். ரெண்டு பேருமே, ரெண்டு ஜென்ம விரோதிகள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா, ஒரு சரிசமமான எதிரிகள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இருவருமே இவனால் நமக்கு தொல்லையோ அவனால் நமக்கு தொல்லையோ இந்த மாதிரியான தொல்லைகள் ரெண்டு பேருமே வேறு எதிலையுமே மனசு போகாது. மைண்டு வந்து அப்படியே அவர்களுக்குள்ளேயே சுற்றி வரும். அந்த நிலைமையில தான் கிரகங்களும் இருக்கும். ஆகவே சூரியன் சனி சேர்க்கையை எப்போதுமே ஒரு பதற்றமான உணர்வோடு தான் நீங்களும் பார்க்க வேண்டும். பலன் சொல்லும்போது அதை அணுகணும். அந்த அமைப்பின்படி மூன்றாம் இடத்துல சூரியன் சனி ராகு சேர்ந்து சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கறதுனால இவருக்கு கடுமையான புத்திர தோஷம், நேரடியான குழந்தைகள் இல்லை. சரி, ஏன் நேரடியான குழந்தைகள் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட். அப்ப குழந்தைகளே இல்லைன்னு சொல்லிடணுமே, ஐந்தாம் பாவகம் கெட்டு போய்விட்டது, புத்திரனே இல்லைன்னு சொல்லிடணுமே. உண்மைதான், இவருக்கு பிறந்த புத்திரன், இவருக்கு பிறந்த குழந்தைகள் நிச்சயமாக கிடையாது. ஏன் கிடையாது, இவருக்கு பிறந்ததுன்னு ஏன் இங்கே நம்ம தொத்து வைக்கணும்? இந்த இடத்துல தான் பாவக வலிமையை நான் கொண்டு வரேன். அதாவது நேர்வலு இழந்து மறைமுகமாக பலம் பெற்று அப்படின்னு நான் அடிக்கடி சில இடங்களில் பலன் சொல்கிறேன் இல்லையா. இந்த இடத்த கீழே மறுபடியும் நான் அந்த ஜாதகத்தை பாருங்கள். இங்கே இன்னொரு மிகப்பெரிய குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்புனா, லக்னத்தில் திக்பலமாகி அமர்ந்த குருவும், லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு, ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார். அதாவது இந்த இடத்தில் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் குருவும் ஆட்சியாக இருக்கிறார், சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார். திக்பலம் என்பது ஸ்தான பலத்திற்கு அடுத்த பலமாக நம்முடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்றது அப்படி அப்போ சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே கிட்டத்தட்ட குருவும் ஆட்சியாக இருக்கிறார், காரகனாகிய குரு ஆட்சியாகவே இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். புத்திர ஸ்தானாதிபதி வலுவிழந்து விட்டார். புத்திர காரகன் ஓரளவுக்கு வலுவாகி தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டை புத்திர ஸ்தானத்தையே பார்க்கிறார்.
இரண்டாவது ராசிக்கு ஐந்தாம் வீட்டை தனிச்சுக்கரன் பார்க்கிறார். இந்த அடிக்கடி தனிச்சுக்கரன் சொல்றேன் இல்லையா, எவரோடும் இணையாத தனிச்சுக்கரன் சுக்கரனின் பாதி அளவிற்கு பார்வைத்திறன் வாய்ந்த குருவின் பாதி அளவிற்கு பார்வைத்திறன் உள்ளவர் சுக்கரன். இதற்காகத்தான் அந்த கண்ணு குருடு ஒத்த கண்ணு குருடு கதைகள் நமக்கு சொல்லப்பட்டன. ஆக இந்த அமைப்பில் புத்திர பாவகமும் புத்திர ஸ்தானாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் வீடும் இருளடைந்து பாவத்துவமாகி வலிமை இழந்திருந்தாலும் மறைமுகமான நிலையில் ஐந்தாம் வீடு ராசிக்கு ஐந்தாம் வீடும் லக்னத்திற்கு ஐந்தாம் வீடும் சுபத்துவம் அடைவதால் குருவின் ஐந்தாம் பார்வையால் லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு சுக்கிரனின் ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் வீடு சுபத்துவம் அடைகிறதுனால இவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடுது, நேரடியான குழந்தை உங்களுடைய உங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை. அப்போ நீங்கள் தத்தெடுக்கலாம், வாடகை இதை வச்சுக்கலாம், வேறு ஏதாவது செயற்கை முறைகள் இருக்கலாம், விந்தனு தானமாக பெறலாம், வேறு எத்தனையோ முறைகள் இருக்கின்றன. நம்ம இப்போ எடுத்துக்கிறது இவருக்கு தத்து எடுக்க இவர் தத்து எடுத்திருக்கிறார் தத்து எடுத்திருக்கிறார் அதனால் இவருக்கு வந்து நம்ம வந்து அந்த அந்த தத்து எடுத்ததுடைய அமைப்பை வந்து நம்ம விளக்கிறோம். சரி, அப்போ இப்போ இவருக்கு ஏன் இவருக்கு குழந்தை பாக்கியம் தத்து எடுக்கும் நிலைமை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து இவருக்கு தத்து எடுக்கப்பட்ட இவரால் தத்து எடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு பார்க்கலாம். அடுத்த ஸ்கிரீனில் இன்னொரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். இப்போ இவருக்கு வந்து அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் அவர் வந்து இன்னும் வேறு அமைப்புகள்லாம் கொடுக்குறேன். அதாவது தாய் தகப்பன் உயிரோடு இல்லாமல் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். தாய் தகப்பன் உயிரோடு இல்லாமல் தத்து தத்து எடுக்கிறவங்க அதையும் பார்த்துடலாம். தாய் தகப்பன் இருக்கும்போதே தத்து கொடுக்கப்பட்டவர்கள் அதுவும் தான். ஏன்னா ஒரு பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்கின்ற ஒரு கமர்ஷியல் ஜோதிடனா ஒரு நிலையில் இருக்கும்போது எங்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, அவருடைய பெயரை மட்டும் மறைத்து விட்டு அவருடைய ஜாதகங்களை வந்து ஒரு ஆய்வு நோக்கியிருக்காக சொல்லிக் கொடுக்கும் நோக்கியிருக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்துறது தப்பு இல்லை. அந்த அமைப்பின்படி இப்போது தத்து எடுக்கப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். இவருடைய டேட் ஆஃப் பர்த் 7/4/2002 7/4/2002 அதிகாலை 4:05 தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறார். 7/4/2002 அதிகாலை 4:05 தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறார். இப்போது இவருடைய சார்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், நேராக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இவருடைய சார்ட்டின்படி இவருக்கு கும்ப லக்கணம், கும்ப லக்கணம் 2 சூரியன் புதன், 3 சுக்கிரன், 4 செவ்வாய் சனி ராகு, 5 குரு, 10 கேது, 12 சந்திரன். இப்போ இந்த அமைப்பின்படி இவருடைய உங்கள் ஸ்க்ரீனில் இவருடைய ஜாதகம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு முன்னுரையாக சொல்லிட்டேன், சூரியனும் சந்திரனும் வலுவிழந்து நேர் வலுவிழந்து மறைமுகமாக பலம் பெற்று 4:09 வலுவிழந்து மறைமுகமாக வலு பெற்று அப்படிங்கிற நிலைமையில் ஒருவர் தான் உயிருடன் தன்னுடைய தன்னை பெற்ற தாய் தகப்பனார் உயிரோடு இருந்தாலும் அவர்களை தாய் தந்தை என்று அழைக்க முடியாமல் அவர்களிடம் வளர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். இதையே அப்படியே வந்து தசாபக்தி அடிப்படையிலேயே பிரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா அப்பா அம்மா உயிரோடு இருந்தும் 10 அப்புறம் பிரிகிறோம், சில நேரம் அப்பா அம்மா உயிரோடு இருந்தும் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிறோம். ஜோதிடம்ன்றது மகா நுணுக்கமானது. நீங்கள் அப்படியே உள்ள அப்படியே பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சில நிலைகளில் பாருங்கள், நம்ம குழந்தைகளை நாமளே பக்கத்தில் வச்சுக்க முடியாது. நம்ம வேறு எங்கேயாவது இருப்போம், மிலிட்ரியில் வேலை செய்வோம், அங்கேயே வேலை செய்வோம், வெளிநாட்டில் 20 சில நிலைகள்லாம் கேட்டிங்கன்னா 20 அவர் இருக்கிறாருங்க அப்படின்னு வாங்க. பையனுக்கு 20 ஆயிருக்கும், குழந்தை பிறந்த போது போனாருங்க, வருஷத்துக்கு 1 வந்துடுவாருங்க, வருஷத்துக்கு 2 வந்துடுவாருங்க, இல்லை 3 கூட 6 வந்துடுவாருங்க, 3 கூட 3-4 வந்து தங்கிட்டு மறுபடியும் போயிடுவாருங்க. 20 அவர் அங்கே தாங்க இருக்கிறாரு, பையன் இங்கே தாங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாயே தகப்பனை மட்டும் பிரிகின்ற ஒரு நிலைமை, இது மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ இதர் மாதிரியான அமைப்புகள் எல்லா விதத்திலும் நான் சொல்லுகின்ற இந்த காரக கிரகங்களை ஆதிபத்திய விஷயங்களை எத்தனைக்கெத்தனை அவைகள் வந்து வலுவிழந்திருக்கின்றன அல்லது வலுவாக இருக்கின்றன அப்படிங்கிறத பொறுத்து தாய் தகப்பன் சேர்ந்திருப்பாங்களா, தகப்பன் பிள்ளை சேர்ந்திருப்பாங்களா அல்லது பிரிந்திருக்கிறார்களா இப்படின்றத வந்து நிச்சயமாக துல்லியமாக சுபத்துவ சூட்சும உள்ள அமைப்பில் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்காகத்தான் இந்த உதாரண ஜாதகங்களை ஒரு 3-4 ஜாதகங்களை தர்றேன். அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது தத்து கொடுக்கப்பட்டவர். உதாரணத்துக்கு என்ன சொல்லப்போனா, பிறந்தவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு குழந்தை
அதை கூட நான் வந்து வச்சிருக்கிறேன். பிறந்த உடனே குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு குழந்தை, பிறந்த உடனே குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு பெண் குழந்தையோட ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கு. அதுலேயும் கள்ளத்தொடர்பால் பிறந்தவர், கள்ளத்தொடர்பால் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பிறந்த உடனே குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஜாதகம் கூட இருக்கு. அதையும் நம்ம இந்த இந்த சீரீஸில் ஒவ்வொரு சீரீஸாக ஒவ்வொரு உதாரண ஜாதகங்களோடு விளக்குவோம். ஆக இந்த அமைப்பின்படி இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன அந்த இது வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, கும்பலக்கணம் ரெண்டில் சூரியன் புதன், மூன்று கும்பலக்கணம் இரண்டில் சூரியன் புதன், மூன்றில் சுக்கிரன், நான்கில் செவ்வாய் சனி ராகு, ஐந்தில் குரு, பத்தில் கேது, பன்னிரெண்டில் சந்திரன். அப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இந்த ஜாதகம் 7/4/2002 பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னும் மற்றவர்க இன்னொரு பெற்றோருக்கு தத்து கொடுக்கப்பட்டவர். இன்னொரு வரை அவர் தாய் தகப்பனன்னு அப்பா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அவங்கக்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ தன்னுடைய தாய் தகப்பனை இவர் ஏன் தாய் அப்பா அம்மான்னு கூப்பிட முடியல அப்படி இன்னொருவருடைய வளர்கின்ற நிலைமை என்ன? நான் முன்னர் சொன்னதை போல 9/4 சூரியன் செவ்வாய் சூரியன் சந்திரன் இதாக இருக்கணும். அப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்ப்போம் என்ன. சந்திரன் 12 மறைந்திருக்கிறார். காரகன் அம்மா, முதல்ல அம்மாவுக்கு வந்துடுவோம். 4/4 சனி செவ்வாய் ராகு மூன்றும் சேர்ந்திருக்கிறது. ஒரு பாவகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பாவகத்தோடு அல்லது ஒரு கிரகத்தோடு, ஒரு பாவகம்னு இப்போ எடுத்துக்குவோம், ஒரு பாவகத்தோடு எப்போது முழு முதல் பாவ கிரகங்களான செவ்வாய் சனி ராகு ஒட்டு மொத்தமாக தாக்குதல் நடத்துகிறதோ அப்போது அந்த பாவகம் முற்றிலுமாக வலுவிழக்கும் அப்படிங்கிறத உயர்நிலை வகுப்புகளில் கூட, உயர்நிலை வகுப்பு ஜோதி இதில் கூட, ஜோதிடத்தில் கூட சொல்லிக் கொடுத்துக்கணும், சொல்லிக் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த அமைப்பின்படி இந்த தம்பிக்கு, இவர் ஆண் குழந்தைவர், இவர் ஆண், இவருக்கு 4 அம்மாவை குறிக்கின்ற 4 பாவகம் செவ்வாய் சனி ராகு இந்த மூணு பேரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்மாவிற்கான கிரகம் சுக்கிரன் அந்த வீட்டிற்கு 12 இருக்கிறார். அந்த வீட்டுக்கு பொதுவாக சுக்கிரனுக்கு 12 மறைவு ஸ்தானம் இல்லைன்னாலும் சுக்கிரனுக்கு தான் 12 ஸ்தானம் மறைவு ஸ்தானம் இல்லையே தவிர பாவத் பாவகத்தின்படி 6 மறைவு தான். பாவத் பாவகத்தின்படி 6 மறைவு, 12 மறைவு. ஆனால் கிரக அமைப்பின்படி 6/12 இடங்கள் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால் சுக்கிரன் லக்னத்திற்கு 6/12 இருந்தால் மறைவு இல்லை என்றும் பாவத் பாவத்தின்படி இருந்தால் அது மறைவு என்றும் கணக்கில் கொள்ள வேண்டும். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. சுக்கிரனுக்கு நேரடியாக எந்த ஒரு நிலையிலும் 6/12 மறைவு ஸ்தானம் இல்லை. ஆனால் பாவத் பாவகத்தின்படி ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 12 மறைகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தில் மட்டும் சுக்கிரனுக்கு மறைவை மறைவு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவத் பாவக விதிக்கு மட்டும்தான், சரியா? அப்போ இந்த இடத்துல 4 வீடு செவ்வாய் சனி ராகு, அந்த வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் அந்த வீட்டிற்கு 12 மறைந்திருக்கிறார். இது ஒரு அமைப்பு. காரகனாகிய சந்திரன் 12 வீட்டிலேயே மறைஞ்சு விட்டார். ஆக கரகாதிபதியாகிய சந்திரன் 12 மறைவு அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அதையும் அடுத்து பார்த்துருங்க. பாருங்க, இன்னும் 2 இன்னொரு 3 ஆனாலே அமாவாசை, அதாவது சூரியனோடு சேர்ந்து அவர் வந்து உத்தராட்டாதி நட்சத்திரத்தில் சேர்ந்துட்டாருனாலே வந்து உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு. அப்போ அவர் சூரியனுக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? திருவோணத்தில் இருக்கிறாரு. திருவோணம் திருவோணத்திற்கு அடுத்து அவிட்டம் சதயம் இன்னொரு 3 இருக்கு, 2-3 இருக்கு அமாவாசைக்கு. அப்போ 12 வந்து விட்டார். பூரணமான இருளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரனாக அவர் 12 மறைந்திருக்கிறார். காரகாதிபதி கெட்டுப்போனார், ஆதித்யம் கெட்டுப்போச்சு, அந்த வீடும் கெட்டுப்போச்சு, 4 வீடும் கெட்டுப்போச்சு. அடுத்து 9 வந்து சுக்கிரன் சுக்கிரன் பார்த்தாலும் அந்த 9 வீட்டுக்கு அதிபதி, அதாவது அவர் தான் சுக்கிரன் தான், 9 வீட்டுக்கு அதிபதி, 9 வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். ஆனால் இங்கே காரக கிரகம் அட்டமாதிபதியுடன் சேர்ந்து, பாவத்துவம் உள்ள அட்டமாதிபதியுடன் சேர்ந்து, இது ஒரு மறைமுக வல்லுன்றதை சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ அந்த அமைப்பின்படி கும்ப லக்னத்திற்கு 8 அதிபதியான புதன் நீச்ச நிலையில் பங்கமின்றி கடுமையான பாவத்துவம் அடைந்த நிலையில் கடுமையான பாவராக அவருடன் சூரியன் சேர்ந்திருக்கிறார். இங்கே சூரியனும் கெட்டுப்போனார், சந்திரனும் கெட்டுப்போனார். சந்திரன் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருந்து 12 இடத்தில் இருக்கிறார். இங்கே சூரியன் கடுமையான பாவத்துவம் உள்ள புதனோடு 8 அதிபதியோடு சேர்ந்து 8 இடத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நிலையில இங்கே கெட்டுப்போனார். ஆக இந்த பையனுடைய ஜாதகத்துல அம்மா அப்பா ரெண்டு அமைப்போடும் கெட்டு போயிருக்கு. சரி, தத்து கொடுத்ததற்கு இன்னொரு நிலை வரணும்னு சொல்லிட்டேனே, மறைமுகமான ஒரு நிலை வரணும்னு சொன்னேன் இல்லையா. அந்த தத்து கொடுத்ததற்கு மறைமுகமான நிலை என்ற ஒன்று வர வேண்டும்னு சொன்னேன். அப்ப அந்த மறைமுகமான நிலை அப்படின்னு வந்துட்டீங்கன்னா இங்கே இந்த கும்பலக்கணம் அந்த ஜாதகம் இன்னும் இருக்கு பாருங்க, மறுபடியும் பாருங்க அந்த ஜாதகத்தை.
இந்த நான்காம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள். மறைமுகமான நிலை, மறைமுகமாக நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு 12 மறைந்தாலும் அவர் அங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். அந்த பரிவர்த்தனை அமைப்பு என்பது என்ன? நிச்சயமாக அவரவர் ஸ்தானங்களில் அவரவர் அமருகின்ற ஒரு நிலை. ஆக மறைமுகமாக நான்காம் வீடு அந்த அதிபதி தாயாரை குறிக்கின்ற ஸ்தானாதிபதி வலுவாகவே இருக்கிறார், கரெக்டா? ஒன்பதாம் வீடு தன் தகப்பனை குறிக்கின்ற ஒன்பதாம் வீடு குரு சுக்கிரன் இருவராலும் பார்க்கப்படுகிறது. ஒன்பதாம் வீடு சுக்கிரனோடய இருக்கு, அந்த சுக்கிரன் அமைப்பில் வலுத்து இருக்கிறது. குருவின் இரண்டு இயற்கை சுவர்கள் அந்த ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கிறார்கள். இதில் ஒரு நுணுக்கமான இன்னொரு உண்மை இருக்குது, என்ன தெரியுங்களா? இவர் தத்து போன இடம் இருக்கு இல்லையா, இந்த தத்து போன இடத்துல தாயை விட தகப்பனால் அதிகம் நேசிக்கப்படுவார். பெத்த அம்மாவும் கிடையாது, பெத்த அப்பாவும் கிடையாது, எங்கேயோ இருப்பாங்க, உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் இங்கே ஒன்பதாம் பாவம் அதிக சுபத்துவமாகி ரெண்டு மாபெரும் சுவர்களால் பார்க்கப்படுகிறதுனால தத்து எடுக்கப்பட்ட குடும்பத்தில் அப்பா அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அதில் வந்து தாயை விட தகப்பனால் அதிகம் நேசிக்கப்படுகின்ற சில குழந்தையாக இருப்பார். சில நேரங்களில் சொல்லுவேன் பாருங்கள், அம்மா லைவ்லேயே சில நேரங்களில் கேட்பேன் பாருங்கள், உங்களுக்கு அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை விட அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அதெல்லாம் இது மாதிரியான ஒரு நுணுக்கமான சூழல்களில் நம்ம சொல்கிறது தான். இங்கே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்த்து, நான்காம் வீடு சுத்தமாக வலுவிழந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்த்து கூடுதலாக இன்னொரு சுவரான குருவும் பார்க்கறதுனால இங்கே தத்து எடுக்கப்பட்ட இடத்துலையும் தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்படுவார். ஆக நல்லா பாருங்க, ஒரு பாவகம் வலுவிழக்கின்ற நிலைமையில நேரடியாக ஒட்டுமொத்தமாக இப்போ இதே அமைப்பில் இந்த பையனுக்கு ஒன்பதாம் பாவகத்தை குரு சுக்கிரன் பார்க்கவில்லை, சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையும் ஆகவில்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தால், ஒருவேளை இருந்தால், அப்படிலாம் இருக்கு ஜாதகங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம், ஒருவேளை அப்படி இருந்தால் இவர் தத்து கொடுக்கப்படவே இல்லை, தாய் தந்தையும் இல்லை, தத்து கொடுக்கப்படவும் இல்லை, தாய் தந்தை அமைப்பும் அவருக்கு இல்லை. அதாவது பிறந்த உடனே ஒரு விபரம் தெரிகிறதுக்குள்ள அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை, போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, செத்துட்டாங்க, ஏதோ ஒன்று. அப்போ நான் இதை சொன்ன மாதிரியே ஒரு பாவகம் நேரடியாக வலுவிழந்து மறைமுகமாக வலுப்பெற்ற ஒரு அமைப்பு, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதி. ஒரு பாவகம் நேரடியாக வலுவிழந்து விட்டது, ஆனால் மறைமுகமாக வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்ற போது ஏதோ ஒரு விதத்தில் அந்த காரகமும் அந்த ஆதிபத்தியமும் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் எனக்கு அப்பா அம்மானு டைரெக்டாக சொல்ல முடியும், அவருடைய சொத்து கித்து எல்லாமே கிடைக்கும், அவருடைய பாசம் உள்பட. சில நேரங்களில் உண்மையை சொல்லப்போனால் பெற்ற தாய் தகப்பனை விட அருமையான பாசம் வைத்திருக்கின்ற உயர்வுக்கு கொண்டு போகின்ற ஒரு தத்து பெற்றோர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க எவ்வளோ பேர். அந்த அமைப்பு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் தான். பெத்த தாய் தகப்பனோடு அவர்கள் அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள், மிக ஒரு உயரான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த தாய் தகப்பனுடைய சொத்துக்கள் அத்தனையுமே நமக்கு அனுபவிக்கின்ற அமைப்பு கிடைக்கும். ஆனால் அவர்கள் நம்முடைய அவர்களுடைய இரத்தத்திற்கு நாம் பிறந்தவர்களாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ அந்த அமைப்பின்படி இப்போது நான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்களே. ஆனால் ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னா, அடுத்த ஒரு மூன்று ஜாதங்கள் இதே மாதிரி தத்து கொடுக்கப்பட்டவர், இந்த குப்பை தொட்டியில் வீசப்பட்ட பெண்ணுன்றதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த இதில் எதற்காக இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பாவகமோ ஒரு காரகமோ நேரடியாக வலுவிழந்து மறைமுகமாக வலுப்பெற்றிருக்கின்ற நிலைமையில் இது போன்ற ஒன்றை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஒன்றை நேரடியாக இது என்னுடையது என்று சொல்ல முடியாமல் மறைமுகமாக அந்த விஷயத்தை அனுபவிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். இதுதாங்க அது, இது ஒரு விதி, இது ஒரு ஜோதிடத்திலையும் இப்படித்தான். நீங்கள் வந்து நேரடியாக வந்து எல்லாத்துலேயும் வந்து பலன் பார்த்துட முடியாது. ஏன் இப்படி இருக்குது, இந்த நான்காம் விட இப்போ ஒன்பதாம் விட ரெண்டு சுவர் பார்க்குறாரே, ஒன்பதாம் விட ரெண்டு சுவர் பார்த்தா இவங்க அப்பா இருந்திருக்கணுமே, இப்படிலாம் கேட்கறதுக்கு அங்கே அமைப்பு இல்லை. அனைத்து நிலைமைகளும் மூன்று விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆதிபதி பாவகம் காரகம் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த மூன்று விஷயங்களும் முழுமைத்தனமாக இருக்கின்ற பட்சத்தில் ஒருவருக்கு ஒரு அமைப்பு நேரடியாக கிடைக்கும். இதில் மூன்றில் இரண்டு பழுதாகி ஒன்று நிலைக்கின்ற அமைப்பில் அது மறைமுகமாக கிடைக்கும், நேரடியாக சொல்லிக்க முடியாது. இது எல்லா விஷயத்திலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பொண்டாட்டி போய் விஷயத்தில் எடுத்துகிட்டு போகலாம், புள்ள விஷயத்தில் எடுத்துகிட்டு போகலாம், தொழில் விஷயத்தில் எடுத்துகிட்டு போகலாம். சில விஷயங்களை நுணுக்கமாக நீங்களே ஆய்வு செய்து பார்க்கும்போது நான் சொல்வது ஒரு பூரணமாக இருப்பதை நிச்சயமாக உங்களால் உணர முடியும். ஆகவே இந்த அமைப்பின்படி தத்து தகப்பன், தத்து புத்திரன்,
இந்த இருவடையோடையும் பார்த்துருக்கிறேன், இன்னும் ஒரு மூணு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கிறேன், அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் அப்படின்னா இன்னொரு தத்து கொடுக்கப்பட்டவர், ஆனால் தாய் தகப்பன் இல்லாமல் தத்து கொடு இறந்த போது, சிறு வயதிலே தாய் தகப்பனை இழந்தவர். மிக மிக முக்கியமாக இன்னொரு ஜாதகம், ஒரு பெண் பிறந்தவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட குழந்தை, பிறந்த உடனேயே கள்ள தொடர்பால் பிறந்து குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஒரு பெண், அந்த ஜாதகங்களையும் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இல்லையா. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள், வாழ்த்துக்கள்.